ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவியூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எக்மோர் பேந்தியோன் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வ்ளாக் நிறையா போட்டுட்ருக்கேன். மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ நிறையா போட்டுட்ருக்கேன். நானே வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கேன், ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ மீஷோலேருந்து ஒரு சில ட்ரெஸ்லாம் வாங்கியிருந்தால் அதுதான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இவ்வளோ ட்ரெஸ் வாங்கிட்டே இப்போ ஒன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்லேருந்து போகலாம். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்லேருந்து போகலாம். இன்றைக்கி வந்து நாலு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நாலுமே பார்த்திங்கன்னா ரேண்டமாக பிக் பண்ணது தான். ஃபுல்லாக மேக்ஸி, ஃபுல்லாக குர்த்தி அந்த மாதிரி வாங்காமல் ரேண்டமாக வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குர்த்தா செட் தான் வாங்கியிருந்தேன். டாப் பேண்ட் துப்பட்டா இருக்க மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா பர்பிள், ஒரு மாதிரி வயலட் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு டார்க்காக இருக்கும்னு நினச்சேன், பட் நல்லா தான் இருக்குது இந்த கலர். எல்லாருக்குமே செட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியலில் எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்கு. ஸோ இந்த காட்டன் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது, குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு சில காட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ இந்த காட்டன் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிக்கிறதுக்கு முன்னாடி, சாரி ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தான் நினச்சேன், பட் நேரில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ரேட் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லை. ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 10 out of 10 கொடுக்கலாம், அந்தளவுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் வாங்கின ட்ரெஸ், மீஷோவில் வாங்கின ட்ரெஸ்ஸில் எனக்கு இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு, ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரி அஃபோர்டபுளாக இருக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா ரேட் 1000 மேலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாங்கியிருக்க மாட்டேன். ஸோ இது 500-600 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன், ரேட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் வருது, அதுக்காக தான் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ பேண்ட் பார்த்திங்கன்னா சேம் அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ இந்த காட்டனே நல்லா இருக்குது, இது என்ன காட்டன்ட்டு தான் எனக்கு தெரியல. ஸோ இந்த மெட்டீரியல் எனக்கு கிடைச்சாலும் நான் வாங்கிடுவேன், அந்த மாதிரி இருக்குது இந்த குவாலிட்டி. ஸோ சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு. ஹிப்பில் பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டில் வந்து பாக்கெட்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கு, ஒரு சைடு மட்டும் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் தான் பேண்ட்டு, கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் வந்து எஸ் சைஸ் இருக்கும், பேண்ட் வந்து எக்ஸஸ் இருக்கும், இல்லை எம் அதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ சேம் இதே டாப் கலர்லேயே தான் வந்து பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இதோட துப்பட்டாவும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுவுமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது, இது ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியலில். ஸோ எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க, குட்டியாக ஜரி ஒர்க் மாதிரி. ஸோ இந்த டாப்பில் கொடுத்துருக்க எம்ப்ராய்டரி ஒர்க் தான் துப்பட்டாலையும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, கலருமே நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத்தோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எண்ணில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்லை பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ட்ரெஸ் வாங்கலாம். ஸோ ரீசெண்டாக தான் இந்த ட்ரெஸ் நான் பார்த்தேன். ஒரு சில ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு அப்படின்னா கார்ட்டில் போட்டு வச்சுருவேன், விஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருவேன், அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். பட் இந்த ட்ரெஸ் வந்து ரேண்டமாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் பார்த்தேன், பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஆனால் நான் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படி தான் நினச்சேன், பட் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான், ஒரு பிங்க் கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்காரகா மாடல் சொல்லுவாங்களா அந்த மாடல், இந்த பக்கம் ஒரு கலரில் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்படி வரும் சைடாக வந்து இங்கே வந்து நாட் கட்டுற மாதிரி வரும். ஸோ நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மீஷோவில் உள்ள ஃபோட்டோ வந்து இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் ஒரு அங்காரகா ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட டிசைனுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டிசைன் பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சுருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டிசைன் பேட்டர்ன் வந்து பேக்கில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து அங்காரகா மாடல் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைடாக வரும், இங்கே வந்து நாட் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த ட்ரெஸ் அவ்வளோதான். ஸோ இதோட ஃபுல் இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு நான் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்களும் எக்ஸஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். கிளாத் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த கிளாத்தோட பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஸ்கோஸ் ரேயான் போட்டிருக்கு. ஸோ ரேயான்லேயே இது ஒரு டைப்பான ரே. ஸோ இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காரகா மாடல். ஆக்சுவலாக இதோட நேம் பார்த்தீங்கன்னா அங்காரகாவா இல்லை அங்கரகாவான்ட்டு எனக்கு தெரியல. ஒருத்தவங்க ஒரு மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அந்த மீஷோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா அங்கரகா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எனக்கு சரியாக நேம் தெரியல. பட் இது வந்து இந்த மாடல் தான். சைடில் வந்து நாட் கட்டுற மாதிரி வரும், இப்படி சைடில் வரும் இதோட டிசைன். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இந்த ட்ரெஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீஷோவில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ட்ரெஸ் நான் மீஷோவில் பார்த்துருக்கேன். பட் குவாலிட்டி நல்லா இருக்காது அப்படி தான் நான் நினச்சேன். இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதே கிடையாது. சரி இந்த டைம் ஆர்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் ஆர்டர் பண்ணேன். பட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ நான் நினச்ச குவாலிட்டி கிளாத் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், மட்டமாக இருக்கும் போல் அப்படி தான் நினச்சேன். ஆனால் இதோட டிசைன் வந்து நல்லாயிருக்கும் அது அந்த மீஷோ ஆப்பில் பார்க்கும்போது. சரி ஆர்டர் பண்ணி பார்ப்போன்ட்டு பிரித்து பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டாப் வித் ஸ்கர்ட் டைப்பில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டாப் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இது ஒரு நார்மல் குர்த்தி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிங்க் வித் கோல்டன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா குட்டியாக பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக கோல்டன் கலர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாயில் பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வாஷ் பண்ணால் போகுமா அப்படின்ட்டு தெரியல. ஸோ சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லேயுமே நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே நாட் கட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டாப் மாதிரி தான் வரும். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சேம் இதே கலரில் தான் பிளெயினாக கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ரேயான் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இந்த டாப் பார்த்தீங்கன்னா காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா ரேயான் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஸோ சேம் இதே கலரில் ஒரு பிளெயின் ரேயானில் கொடுத்துருக்காங்க ஸ்கர்ட். கீழே வந்து பார்டர் கோல்டன் கலர் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட் கட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 38 கொடுத்துருக்கு. எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து நம்பர் வந்து 38 கொடுத்துருக்கு. ஸ்கர்ட்லேயும் டாப்லேயும் 38 எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். எஸ் ஐ எம்மான எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 34 சைஸே எஸ் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலதில் 36, ஒரு சிலதில் 38 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது சைஸ் பார்த்து வாங்குங்க. எஸ்என் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட சைஸ் சார்ட் பாருங்கள், 36 or 38 அந்த மாதிரி. ஸோ உங்களோட ஃபஸ்ட் சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 38 வாங்கினேன். ஸ்டார்டிங் சைஸே இதுதான் இருந்துச்சு அப்படின்றதுனால நான் 38 வாங்கிட்டேன். ஸோ இது போட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணேன். நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி செட்டு தான் வாங்கியிருந்தேன். குர்த்தி செட்னா டாப் துப்பட்டா மட்டும்தான் இதில், பேண்ட்டு கிடையாது. ஸோ இது வந்து ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜ் யூஸ்க்கு போடுற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு. பட் ஓகே தான். எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு டாப் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். காட்டன்லேயே இது ஒரு மாதிரி பாலிஸ்டர் காட்டன் மாதிரி இருக்குது. ஸ்வெட்டானா இது வந்து அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு காட்டன்.
ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யோக் பார்ட்டில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் இங்கே ஸ்லீவில் எண்டில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லூஸ் ஸ்லீவ் மாதிரி. ஸோ இது ஒரு நார்மல் குர்த்தி தான், இந்த இடத்துல யோக் பார்ட்டில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க யூ ஷேப்பில். மற்றபடி இதில் வேறு எந்த டிசைனுமே இல்லை, ஒரு நார்மல் குர்த்தி தான். ஸோ இது வந்து நீங்கள் காலேஜ்க்கும் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் யூஸ்க்குமே யூஸ் பண்ணலாம், ரெகுலராக யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து நிறையா கலர்ஸ் இருந்துச்சு. நான் என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் சைஸ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 1500 போட்டிருக்காங்க, பட் நான் அந்த ரேட்டுக்கு வாங்கலை, ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல. பட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 300 சம்திங் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதிலே நிறையா கலர்ஸ் இருந்துச்சு, சைஸுமே எம்லேருந்து தான் ஸ்டார்டிங் சைஸே இருந்துச்சு. ஸோ அதனால தான் எம் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இதோட வித்தே இவ்வளோதான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடுக்கு போட்டுக்கலாம், ஒன் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வரும், பட் ஓகே தான். ஸோ இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேப் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ சிஃபான் கிரேப் மெட்டீரியல் அந்த டைப்பில் இருக்குது துப்பட்டா. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டு எப்படி இருக்குன்ட்டு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதோட ரேட் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ காட்டின ட்ரெஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா மீஷோ ட்ரெஸ் ஆல் வீடியோ வந்து போட்டுருக்கேன் இந்த சேனலில், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வர எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல் அவுட் புட் காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ஸும் ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, ஆல்ட்ரேஷன்லாம் எதுவுமே பண்ணல, ஸ்லீவும் கரெக்டாக தான் இருக்குது, பாடி பார்ட்டும் நல்லா ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்துட்டேன், கலர் சூப்பராக இருக்குது, பட் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன்.